வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கு தினம் நடைபெற உள்ள இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மோதும் மூன்றாவது ஓடிஐ போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவனை தான் பார்க்க போறோம். ரோஹித் சர்மா இதுல ஒரு அதிர்ச்சி முடிவையும் எடுத்திருக்காரு. வரலாற்றிலேயே இப்படி ஒரு மாற்றத்தை ரோஹித் சர்மா எடுத்ததில்லை என்று தான் சொல்லணும். அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியானது இன்றைய தினம் ராஜ்கட் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த தொடரை இந்திய அணி ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் வென்று உள்ளது. எனினும் உலகக்கோப்பை தொடருக்கு முன்பு விளையாடப்படும் கடைசி சர்வதேச ஒருநாள் போட்டி என்பதால் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா போன்ற நட்சத்திர வீரர்கள் இன்றைய போட்டிக்கு திரும்புகிறார்கள். இதனால் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் தொடக்க வீரர்கள் சுப்மன் கில், ஆல்ரவுண்டர் சர்துல் தாகூர் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ரோஹித் சர்மா அணிக்கு திரும்புவதால் அவர் தொடக்க வீரராகவும் களமிறங்குவார். அவருக்கு ஜோடியாக இசான் கிசான் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது இடத்தில் விராட் கோலியும் நான்காவது இடத்தில் ஸ்ரேயா ஐயரும் களமிறங்குவார்கள். ஐந்தாவது இடத்தில் விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல், ஆறாவது இடத்தில் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா விளையாடுவார்கள். கீழ்வரிசையில் ஏழாவது இடத்தில் ஜடேஜாவும், எட்டாவது இடத்தில் தமிழக வீரர் அஸ்வினும், ஒன்பதாவது இடத்தில் முகமது சிராஜும், பத்தாவது இடத்தில் பும்ராவும், 11வது இடத்தில் குல்தீப் யாதவும் களமிறங்க அதிக வாய்ப்புள்ளது. அதே போல ராஜ்கட் மைதானத்தை பொறுத்தவரையில் வேகப்பந்து வீச்சாளர்களை விட சுழற்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சு ஈடுபடும். முக்கியமாக இந்த ஆடுகளத்தில் லெக் ஸ்பின்னர்கள் பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவார்கள். இதன் காரணமாக இந்திய அணி 3 சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்து களமிறங்கும். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் ரோஹித் சர்மா, இசான் கிசன், விராட் கோலி, ஸ்ரேயா ஐயர், கே எல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், பும்ரா, முகமது சமி, முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. அதே போல இந்த மைதானம் இந்தியாவுக்கு ஒரு சாதகம் இல்லாத ஒரு மைதானமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இங்கு 2013 இருந்து தற்போது வரை வெறும் 3 ஒருநாள் போட்டி மட்டும்தான் நடைபெற்றிருக்கு. இதில் 2 இந்திய அணி தோல்வி கையும் தழுவியிருக்கு. 1 மட்டுமே இந்தியா கடைசியாக வெற்றி கண்டு உள்ளது. கடைசியாக 2020 ஜனவரி 17 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பல பரீட்சை நடத்தியது. இதில் இந்திய அணி 50 முடிவில் 340 ரன்கள் எடுக்க இரண்டாவதாக களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியோ 304 ரன்கள் வரை எடுத்து தோல்வியையும் தழுவியது. இந்த ஆடுகளத்தில் டாஸ் மிகவும் முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. காரணம், இங்கு நடைபெற்ற 3 ஒருநாள் போட்டிகளிலும் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த அணியே போட்டியில் வெற்றியை பெற்றிருக்கிறது. மைதானத்தின் அளவு 60-70 மீட்டர் வரைதான் இருக்கும் என்பதால் இங்கு அதிக ரன்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் ஜேசிங் செய்யும் அணிகளுக்கு இலக்கு அருகில் வரை வந்து இருக்கிறது. குறிப்பாக இந்த மைதானத்தில் நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 325 ரன்கள் எடுக்க இரண்டாவதாக பேட்டிங் செய்த இந்திய அணி 316 ரன்கள் வரை வந்து 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கையும் தழுவியிருக்கு. அதே போல 2015 தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி 270 ரன்கள் எடுக்க இரண்டாவதாக பேட்டிங் செய்த இந்திய அணியோ 252 ரன்களில் தோல்வியை தழுவியிருக்கு. இதனால் இந்த ஆடுகளும் தொய்வு அடையும் வாய்ப்பு உள்ளது. இந்த மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களை விட சுழற்பந்து வீச்சாளர்கள் ரன்களை குறைவாக கொடுத்து விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காங்க. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.